நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% சேதாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. எங்களுடைய வாக்கு சதவீதம் குறையல. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தொண்டர்களை ஏமாற்றார். கோவையிலேயே நீங்க மூன்றாயிரத்துக்கு வந்தீங்க, என்ன காரணத்துல வந்தீங்க? ஏன் உங்களால் அண்ணாமலைக்கு மேல அதிகமான ஓட்டு பெற முடியல? Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's number one travel brand. இந்த தேர்தல்ல பாஜக வளர்ந்திருக்கு, அதுவும் பொய். அண்ணாமலை தலைமையில பாஜக வளர்ந்து வளரல சார், வளரவே கிடையாது. அதை நம்பி பிரதமர் அங்க பேசுறாரு. தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டத்துல தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருக்குன்றார். தமிழ் சேவை கேளுங்க, வளர்ந்திருக்கா? அது தெரிஞ்சிருக்கா? அவங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டும் போயிருக்காதா தமிழ்நாட்டுல இருந்து? உங்கள் தலைமையில் இந்த கட்சி எப்படி ஒரு வலிமையாக 26 நோக்கி போவாங்க? தலைமையாக எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாருன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி முக்கலத்தோர் இளைஞர்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்றான்? உங்கள் கட்சி கவுண்டர் கட்சின்னு ஏன் சொல்கிறான்? இன்றைக்கி சவுத்தில் எல்லா ஜாதியும் கைவிட்டான் அதிமுகவை. ஏங்க உங்களை கூப்பிட்டு என்டிஏ மீட்டிங்கில் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அவர் யார்? பிரதமர். அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு நீங்கள் இழந்துட்டீங்க. நீங்கள் அக்ஷோ தாக்கரே கட்சியே உடைச்சவங்க அதிமுக அதிமுக வரல. நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் இதை விட்டால் பெஸ்ட் ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு கையில் கத்தியை பின்னாடி வச்சுட்டு இன்னொரு கையில் கை கொடுக்குற மாதிரியான விஷயம் தான் அங்கே நடக்குது. இப்போ ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய ஆட்கள். நிதிஷ்குமாரும் பல்டி அடிக்கிறதுல பெரிய ஆள், நாயுடுவும் வந்து ஆதிகாலத்துலேருந்தே பெரிய கொட்டை போட்ட ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து அவங்க மாமனாரையே கவுத்துட்டு தொழில்னால பாதுகாப்பு, உள்துறை, நிதி போன்ற விஷயம், வெளியுறவுத்துறை, இந்த நாலு விஷயத்தை பாஜக யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸ்பீக்கர் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. விண்ணம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு, நிறைய இடங்களில் பின்னாடி போயிருக்காங்க அப்படின்லாம் விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. இந்த சூழலில் இன்றைக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு எங்களுடைய வாக்கு சதவீதம் குறையலை, 2019 நாங்கள் வந்து 19% வாக்குகள் வாங்கியிருந்தோம், இப்போ 20% மேலே போயிருக்கோம், 1% கூடியிருக்கு சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து ஒரு தோற்றுப்போன ஒரு கட்சிகள் அது இடம் வெற்றி பெறாத கட்சிகள்லாம் வந்து இந்த வாக்கு சதவீதம் போன்ற விஷயங்களை வச்சு ஒரு சொத்தையான வாதத்தை வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் தொண்டர்களை ஏமாற்றார். ஆக்சுவலாக அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2019 அவங்க 7 இடத்துல போட்டி போட்டாங்க. அவங்க 22 இடங்கள்லையும் அவங்க போட்டி போட்டாங்க. மீதி கூட்டணி கட்சிகள் பாஜக, பாமக, எல்லாம் தேமுதிக எல்லாமே அதில் இருந்தாங்க. அப்போ அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜில் நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க, ஆட்சியில் இருக்கீங்க, சர்வ பலத்தோடு இருக்கீங்க, மோடியும் அங்கே சர்வ பலத்தோடு இருக்கா, நீங்கள் வாங்கின ஓட்டு 19% தான் தனியாக அதிமுக. இன்றைக்கி 2024 கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து வாக்காளரோட எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கும். அதே சமயம் நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் இன்றைக்கி 35 ஆகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் 35 தொகுதிகளில் போட்டி போட்டிங்க, 5 தொகுதியை தேமுதிக கொடுத்தீங்க. 22 தொகுதிகளில் போட்டி போட்டு 19% வாங்கினதுக்கும் 35% போட்டி போட்டு நீங்கள் வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணதுக்கும் அதிலேருந்தே வாக்காளர் எண்ணிக்கை ஏறி இருக்கிற இந்த சூழலில் எந்த அடிப்படையில் உங்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்றீங்க? நீங்கள் அதிக இடங்களில் போட்டி போட்டிங்க, 1% வாக்கு கூட வாங்கியிருக்கீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த உங்கள் அந்த 19% வாங்கின அந்த கணக்கில் பார்த்தா கூட நீங்கள் 35 இடங்களில் போட்டி போட்டபோது வாங்கின பர்சன்டேஜ் ஏறி இருக்கணும், ஆனால் 1% தான் ஏறி இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களை ஏமாற்றலாம். அதனால் உண்மையாக டீட்டெயிலாக யாராவது இதை பார்த்தாங்கன்னா நீங்கள் மக்களை ஏமாற்றுவது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதனால் அவர் வாக்கு சதவீதம் ஏறலை, சவுத்துலேயும் ஏறலை, சவுத்தில் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஏறவே இல்லை. கன்னியாகுமரி நீங்கள் 4வது இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக மற்ற இடங்கள்லாம் வந்து சவுத்தில் வந்து நீங்கள் 3வது இடத்துலலாம் போயிருக்கீங்க. மத்தியில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது எப்படின்னா பாமக தொண்டர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடலை, அதனால சிதம்பரத்துலேயும் திருவண்ணாமலையிலும் பாஜக தோத்துது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஏன்னா நீங்கள் 10.5% கொடுத்ததுனால அந்த பாமகவோட ஆட்கள் வன்னியர்கள் வந்து உங்களை நம்பி நாங்கள் அதிமுக தான் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. கிரவுண்ட் லெவலில் இருக்கிற பாமக தொண்டர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிச்சிங்க. கொங்கு மண்டலத்தில் நீங்கள் வந்து போன வாட்டி எல்லா தொகுதியும் கைப்பற்றினீங்க, நீங்களும் பாஜக கூட்டணியில் இருந்தபோது அசம்பிளி எலெக்ஷன்ஸில். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு? இங்கே கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்லேயே 3வது வந்திருக்கீங்க, சேலத்தில் நீங்கள் தோற்றுருக்கீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க? வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பாஜக 2வது இடத்துலாம் வந்து பாஜக ஓட்டு எண்ணிக்கை குறைந்திருக்கு கோயம்புத்தூரில் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் 3வது இடத்துல வந்திருக்கிறத மறந்துட்டீங்க.
உங்களுக்கு கொங்குமணத்தில் செல்வாக்கு இருக்குதுன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. எப்போ கொங்குமணத்து கோவையிலே நீங்கள் மூன்றாயிரத்துக்கு வந்தீங்க, என்ன காரணத்தில் வந்தீங்க? ஏன் உங்களால் அண்ணாமலைக்கு மேலே அதிகமான ஓட்டு பெற முடியல? கொங்குமணத்தில் உங்கள் கோட்டையை தானே சொல்லியிருந்தீங்க. அப்போது பாஜகவும் நீங்களும் இணைந்திருந்தால் கொங்குமணத்தில் போன வாட்டி வின் பண்ணீங்க. அந்த ஏரியாக்கள்லேயே 7 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வின் பண்ணீங்க. அதுதான் இன்றைக்கி அசம்பிளி எலெக்ஷன்ஸில் நாங்கள் வந்து அதிகமாக எடுப்போம்னா அதுக்கும் காரணமும் கொங்குமண்டலத்தில் நீங்கள் பாஜகவும் நீங்களும் கூட்டணியில் இருந்தது தான். ஏன்னா அங்கேருந்து தான் கிட்டத்தட்ட 65 தொகுதிகளில் உங்களுடைய 38-39 தொகுதியில் அங்கேருந்து தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால, பாமகவும் உங்கள் கூட்டணியில் இருந்ததுனால 10.5% கொடுத்ததுனால போன அசம்பிளி எலெக்ஷனில் உங்களுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் வந்தது. இன்றைக்கும் உங்கள் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு, பாஜக உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கு, பாஜக செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. பாஜக கூட்டணியை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால 2014 பாஜக தனியாக நின்று சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக வேட்பாளர் 3.8 லட்சம் வாக்குகள் வாங்கினார். 2019 பாஜகவும் அதிமுகவும் இணைகிறாங்க. அதிமுக அங்கே மிகப்பெரிய வலுவுள்ள கட்சி. அப்போ ரெண்டு கட்சியும் இணையும் போது திரும்ப அதே வாக்குகள் தான் வாங்குகிறாங்க, பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்போ நீங்கள் தனியாக பாஜக வாங்கின வாக்குகள் ப்ளஸ் அதிமுக ரெண்டு பேர் சேர்ந்துமே 2019 அதே வாக்குகள் தான் வாங்குகிறாங்க அப்படின்னும் போது பாஜகவும் அதிமுகவும் இணைந்திருந்தால் வென்றிருக்கலாம் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் வந்து, அந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் இந்த ஒரு தொகுதியை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அது பெரும்பாலும் அதிமுக ஓட்டு தான் அங்கே போயிருக்கு. அது பாஜகவுக்கு போகலன்றதை ஒத்துக்கலாம். ஆனால் இருந்தும் பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கு, அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. பட் ஆனால் பாஜகவும் அதிமுகவும் இணைந்திருந்தால் தர்மபுரியில் கூட நம்ம அதே மாதிரி இல்லை, அது அதோடு பாஜக அல்லது அதோடு தேமுதிக பாமக இவங்கெல்லாம் சேர்ந்துருந்தாங்கன்னா இது நிச்சயமாக திமுக அணிக்கு ஒரு 10 இடங்களில் வந்து டஃப் கொடுத்துருப்பாங்க. டஃப் கொடுத்து 6-7 இடங்களில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கு. ஏன்னா 2019 சூழல் வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு. இன்றைக்கி திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குமென்சி கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் இவங்க எடுத்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோடி கண்டினியூ பண்ணணும் போன்ற விஷயங்கள், கொஞ்சம் வந்து உயர் ஜாதி ஓட்டுகள் அதிமுகலேருந்து பாஜக ஷிஃப்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்குள்ளேயே இருந்திருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ 2019 சூழல் வேறு. ஆக்சுவலாக இந்த வாட்டி கூட்டணி அமைச்சிருக்கணும், அமைச்சிருந்தாங்கன்னா அதோடய விஷயமே வேறையாக இருந்திருக்கும். திமுக அணிக்கு பெரிய ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் 10 தொகுதிகளில். இன்றைக்கி அது இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பிரிஞ்சிருந்ததுனால நான் அதாவது ஒன்று சேர்ந்துருந்தால் 35 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம், அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நான் போவே இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதிகளில் கடுமையான போட்டியை சவுத்தில் கொடுத்துருக்கலாம், கொங்குல கொடுத்துருக்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது ஆக்சுவலாக, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் அந்த கூட்டணி அமையாது நடந்த பழனிசாமியே சொல்கிற மாதிரி இருந்திருந்தால் நடந்திருந்தால் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா அதிமுக ஓட்டுவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது ஏமாத்து வேலைன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து 22 தொகுதிகளில் போட்டி போட்டு 5.2% ஓட்டு எடுத்த 19% ஓட்டு எடுத்ததுக்கும் இப்போ நீங்கள் 35 தொகுதிகளில் போட்டி போட்டு 1% இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொன்னதுக்கும் அது டிஃப்ரென்ஸ் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நீங்கள் 35 தொகுதிகளில் போட்டி போட்டு அதே கணக்கில் எடுத்துட்டு போனால் நீங்கள் கிட்டத்தட்ட 26-26% பெற வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நீங்கள் 20%லேயே நிற்கிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறீங்க? சரி, ஒரு இடத்துல நீங்கள் வின் பண்ணிருக்கலாம். சரி, ஒரு இடத்துல பழனிசாமியோட தலைமையில் சந்திக்கிற முதல் தேர்தல், ஒரு இடத்துல நீங்கள் வின் பண்ணியிருந்தால் கூட இப்போ பழனிசாமி தலைமையில் மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ உங்கள் தலைமையில் இந்த கட்சி எப்படி ஒரு வலிமையாக 26 நோக்கி போகும் ஆக்சுவலாக? தலைமையாக எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாருன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, அவர் தலைமையில் சந்திக்கிற முதல் தேர்தல் 10 தோல்வி பழனிசாமி அவங்க சொல்லுவாங்க, மற்ற ஓபிஎஸ் ஆட்கள் நான் அந்த மாதிரி கூட சொல்ல விரும்பலை. நீங்கள் அதே அசம்பிளி எலெக்ஷனை கோட் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் எங்களுக்கு போடுவாங்க 26, நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் இந்த கூட்டணி அமையில் நீங்கள் இதே மாதிரி தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி போடுவாங்க? ஓபிஎஸ் உங்ககிட்ட இல்லை, டிடிவி இல்லை, சசிகலா இல்லை அப்படின்னா அது ஒரு, அதாவது இவங்கெல்லாம் ஒற்றை நம்பர் நினைச்சுன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் பின்னாடி இன்றைக்கி பொதுக்குழு உறுப்பினர்களும் உங்கள் பின்னாடி வந்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இருக்காங்கன்ற அமைச்சர்கள் கிடையாது, எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்ற ஒரே காரணத்தினால, ஏதோ ரெட்டையலிச்சின உங்ககிட்ட இருக்குன்ற ஒரே காரணத்தினால, ஏதோ கட்சியே உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது பொய்த்து போயவே இல்லைன்னு சொல்லி பொய்த்து போயிடுது. ஆக்சுவலாக அது பொய்த்து போயிடுது. கட்சியில் பிளவே இல்லைன்னா சவுத்துலேயே உங்களுக்கு ஓட்டு போடல. இந்த வாட்டி ஏன் குறைஞ்சி போச்சு உங்கள் ஓட்டு? டிராஸ்டிக்காக குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சி போச்சு? அதே சவுத்தில் போன வாட்டி நீங்கள் ஒரு 19 எம்எல்ஏக்கள் வின் பண்ணிருக்கீங்களா? சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலையும் வராதுன்னு அடிப்படையான விஷயம். நீங்க இதே மாதிரி நிலைமையில அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு கட்சியை ஒன்றுபடுத்தாவிடில் இந்த ஓட்டும் வராது. சட்டமன்ற தேர்தலில் உங்களை வந்து வீக்காக தான் பார்ப்பாங்க, உங்க கூட யாரும் சேரவும் மாட்டாங்க, உங்களுக்கு மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் நம்பிக்கை நீங்க முற்றிலும் இழந்துருவீங்க. ஸோ இன்றைக்கே நீங்க மக்கள் நம்பிக்கையை முற்றிலும் இழந்துட்டீங்க. உங்க தலைமை மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது பார்லிமெண்ட் தேர்தல் சட்டமன்ற தேர்தலாம் வித்தியாசப்படுத்த வேண்டிய தேவை. உங்கள் தலைமையை தக்க வைக்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். பாஜக கூட்டணியிலே தினகரனுக்கோ இல்லை வந்து ஓபிஎஸ்க்கோ 1 சீட்டு 2 சீட்டு தானே சார் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு
பாஜக கொடுக்குறாங்க இவங்க வாங்கிக்கிறாங்க அது வேற விஷயங்க. இது வந்து இண்டிவிஜுவல் அவங்களுடைய பலம் சார்ந்து இது வந்து ஏங்க வந்து இன்னைக்கு முக்கொலத்தோர் இளைஞர்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்றான், முக்கொலத்தோர் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்றான், உங்கள் கட்சி கவுண்டர் கட்சின்னு ஏன் சொல்கிறான், அப்படி ஆக்கி வச்சுட்டீங்க நீங்கள் ஒரு கொங்கு வட்டார கட்சியாக நீங்கள் மாற்றிட்டீங்க. இன்னைக்கு சவுத்தில் எல்லா ஜாதியும் கைவிட்டான், அதிமுகவை எந்த ஜாதியும் காவா ஓட்டு போட்ட மாதிரி தெரியல, எல்லா ஜாதிகளும் கைவிட்டாங்க, ஆளாளர்களும் கைவிட்டாங்க, தேவேந்திரகுல வேளாளரும் கைவிட்டாங்க, முக்குலத்தோரர்களும் கைவிட்டாங்க, இவங்க தான் பெரும்பான்மை ஜாதியாக சவுத்தில் இருக்காங்க, பெரும்பாலும் தலித்துகளும் கைவிட்டாங்க, யாருமே ஓட்டு போடல, ஸோ மைனாரிட்டியும் கைவிட்டாங்க. உங்களுக்கு யார் ஓட்டு போட்டாங்க சவுத்தில்? மத்தியில் வந்து பாமக தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் தப்பிச்சிங்க, கொங்கில் வந்து ஒரு ஏதோ கொஞ்சம் ரெட்டையலை சின்னத்துக்கு ஏதோ ஓரளவுக்கு அந்த காலத்துலேருந்து அதிமுக செல்வாக்காக இருக்கிறதுனால அந்த ஓட்டை நீங்கள் வாங்கினீங்க. அதனால் இந்த சொல்கிற நீங்கள் சொல்கிற 1% இன்க்ரீஸ் பண்ணும் அதெல்லாம் வந்து சொத்தையான வாதம், நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னு அதை ஒத்துக்கோங்க, அதுதான் அடிப்படையான விஷயம். அதுக்கு சமாதானம்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எடுபடாது. ஆக்சுவலாக உங்கள் தலைமையில் நீங்கள் சந்தித்த முதல் தேர்தலில் நீங்கள் படு தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, அதான் உண்மை. இப்போ பாஜக உண்மையிலே இந்த தேர்தலில் வளர்ந்துருக்குதா? ஏன்னா ஒரு 9 தொகுதிகளில் 2nd இடம் பிடிச்சிருக்காங்க, 12 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2nd இடம் பிடிச்சிருக்கு, இந்த தேர்தலில் பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. உண்மையில் பாஜக வளர்ந்துருக்கா? அதுவும் பொய், அதுவும் அண்ணாமலை கட்டமைக்கிற பிம்பம். அதுவும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து 19 வந்து 5 தொகுதிகளில் தான் போட்டி போட்டிங்க, போயிட்டு 5.2% ஓட்டு வாங்கினீங்க, இன்றைக்கி எத்தனை தொகுதிகளில் போட்டி போட்டிங்க? 22 தொகுதிகளில் தாமரைச்சல் நின்றுதா இல்லையா? அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 தொகுதிகளில் உங்கள் முக்கியஸ்தரில் நின்னாங்க, தமிழிசையில் ஆரம்பித்து நயனாரில் ஆரம்பித்து ஓபி தினகரன் தினகரன் கூட விடுங்க அவர் கிடையாது, பாரிவேந்தர் ஆரம்பித்து தேவநாதன் யாதவ் ஏசி சண்முகம் இவங்களும் தாமரைச்சந்திரன் நின்னாங்க இல்லையா, தாமரைச்சந்திரன் நின்னாங்க இல்லையா, அப்போ அவங்க ஆதரவாளர்கள் ஓட்டெல்லாம் தாமரைச்சந்திரன் சேர்ந்துருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் சொல்கிற 11% முழுக்க முழுக்க உங்கள் ஓட்டாது. ரெண்டாவது, நீங்கள் 22 தொகுதியில் தாமரை நிற்குதுங்க, 5 தொகுதியில் நின்று நீங்கள் 5.2% பெற்றதுக்கும் 22 தொகுதியில் நின்று 11% பெற்றதுக்கும் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக ஜெயலலிதா இருந்தபோது அதிமுகவிடம் இருந்த அந்த சாஃப்ட் இந்துத்துவ வாக்கு வங்கி ஒரு 5% ஒன்றுவோ அப்படியே பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அந்த ஷிஃப்ட்டு தான் வந்து உதவி பண்ணியிருக்கே தவிர உயர்ஜாதி ஓட்டுகள், அது பிராமணர்கள் மட்டும் இல்லை வெவ்வேறு உயர்ஜாதிகள் அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மோடி வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர அவங்க அவங்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு அவங்க அவங்க ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அதுதான் வந்து 11% கொண்டு சேர்த்துருக்கே தவிர இவங்களோட இதுவும் நிரந்தரமான ஓட்டு கிடையாது. இதுவும் அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் இதுவும் மாறும். ஆக்சுவலாக வந்து இதுதான் உண்மையான விஷயம். ஆக்சுவலாக அண்ணாமலை தலைமையில் பாஜக வளர்ந்து வளரல சார், வளரவே கிடையாது, வளர்ந்ததான் ஏமாத்துறாங்க. அதை நம்பி பிரதமர் அங்கே பேசுகிறார், தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்றார். தமிழிசை போய் கேளுங்க, வளர்ந்துருக்கா அது தேய்ந்துருக்கா? அவங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டும் போயிருக்காதா தமிழ்நாட்டிலேருந்து? அது போன ரிப்போர்ட்லாம் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியாதுங்க. உண்மையிலேயே வளர்ந்துருந்ததுன்னா 22 தொகுதிகளில் போட்டி போட்டதுக்கு நீங்கள் ஒரு தொகுதியிலே அது விரும்பல வேண்டாமா? உங்கள் தாமரை ஏன் ஒரு தொகுதியில் கூட விரும்பல? வாக்கு சதவீதம் என்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாள் வாதாட முடியாதுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வின் பண்ணணும், உங்கள் செல்வாக்கு வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறது என்ன தெரியும் தெரியுமா? நீங்கள் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ உங்கள் பிரதிநிதிகள் போகிறத பொறுத்து தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா இல்லையான்னு. போன வாட்டி நீங்கள் அதிமுகவில் இருந்தீங்க, 4 பேர் உள்ளே போனீங்க, சரி ஏதோ எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சி உள்ள அப்படி தான் நீங்கள் உங்கள் செல்வாக்கை பார்க்க முடியுமே தவிர நீங்கள் அந்த பர்சன்டேஜ் ஏறி இப்போ சீமான் கூட பர்சன்டேஜ் ஏற்றுகிட்டே தான் இருக்கார், என்ன பிரயோஜனம் அதனால் சொல்லுங்கள். நீங்கள் 35% பேராத நீங்கள் ஒரு தொகுதியில் வின் பண்ண முடியாதுங்க, அது எம்எல்ஏவோ எம்பி கான்ஸ்டியூன்சிலையோ குறைஞ்சபட்சம் ஒரு 35% நீங்கள் ஓட்டு பெற்றாலும் வெற்றி பெற முடியும். அது கீழே பற்றியா நீங்கள் 3rd 2nd தான் போவீங்க. நீங்கள் வியூகம் வகுக்கலனா பர்சன்டேஜ் நீங்கள் வெற்றி பெறலைன்னா, ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறலைன்னா அப்புறம் நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களால் எத்தனை பேர் உள்ளே போயிருக்கான், எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கான், அதுதான் அடுத்த கேள்வி. வெற்றி பெறாதவன் பேசுவது தான் விதந்தாவாதம், இந்த சொத்தைவாதம், இந்த வாக்கு சதவீதவாதம். இந்த வாக்கு சதவீதவாதம் பேசுகிறதும் பொய், எல்லாமே பொய்யான அடிப்படைகளில் பேசுறது. அதை நம்பி பிரதமரும் பேசுகிறாருன்னு வேடிக்கையான விஷயம் தமிழிசையோட ஆட்கள்கிட்ட போய் கேட்டு விசாரிச்சு பாருங்க, அப்படியே வைத்தறிச்சலில் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் அண்ணாமலையை பற்றி. இப்போ நம்ம அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதில் அவங்க குறைஞ்சதுக்கு பல ஃபேக்டர்கள் இங்கே சொல்லப்பட்டாலும் அவங்க வந்து ஆக்சுவலாக கேண்டிடேட்ஸை அறிவித்ததுலேயே வந்து இதை வாண்டடாக பின்தங்கின மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சது இல்லை. இப்போ வந்து அதிமுகவில் பல மாவட்ட செயலாளர் இருக்காங்க, முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் எம்பிக்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் யாருமே களத்தில் நிற்காமல் நிறைய புதுமுகங்களாக இறக்கி விட்டாங்க. இது அந்த வாக்கு சேதத்தை பின்னுக்கு இழுத்ததில் ஒரு காரணமாக இருக்காதா? இது தாங்க அதிமுகவில் குமுறின்னு இருக்காங்க எல்லாருமே. அதிமுகவில் எடப்பாடியோடு இருக்கிற இன்றைக்கி இருக்கிற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள்ட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுனீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க பழனிசாமியை பற்றி. இருந்தாலும் என்ன கட்சியை ஒன்றும் இல்லாத பண்ணி சமாதி ஆக்கிடுவோம் போல் இருக்க கட்சியை அப்படின்னு கொந்தளிச்சிட்ருக்காங்க.
இது மாதிரி டிக்கெட் கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கோபம், கடுமையான கோபம். யாரை கேட்டு கொடுத்தாரு, எதை கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, அறிமுகமே இல்லாத எத்தனை பேர் கொடுத்துருக்காரு, கட்சியில் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல, வாண்டடாக போட்டியில் எந்த அடிப்படையில் கொடுத்தாரு. இதை வந்து அவர் முதல்ல அவர் ஸ்ட்ராட்டஜியே சரியில்லைங்க. உன்னி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கணும், அதை நீங்கள் அண்ணாமலை விரும்பலையோ என்னவோ பாஜகவோட அமையலை, பாஜக மேலும் விரும்பினாங்க. ஆனால் அண்ணாமலை ஒரு காரணமாக சொல்லி அண்ணாமலை தடுத்துட்டார். இல்லை இல்லை, நம்ம சொந்த செல்வம் இல்லைன்னு முதல்ல அறிவித்தது அதிமுக தரப்பு. அதாங்க, அதிமுக தான் வெளில வந்தது. இந்த அண்ணாமலை பண்ண வேலையினால தான் வெளில வந்தது. ஆக்சுவலாக அமித்ஷா கடைசியிலையும் ட்ரை பண்ணி பார்த்தார். அண்ணாமலை வந்து நம்ம சொந்த செல்வாக்கை வளர்த்துருக்கோம்னு காமிக்கணும்னு வந்தார். அவர் சொந்த செல்வாக்கையும் வளர்க்கலைன்றதான் அடிப்படையான விஷயம். ஆனால் ஏமாத்துறாரு எல்லாரையும், வளர்த்துட்டோம்னு வளரல. அப்படி வெளியில் வந்து கூட்டணி அமைக்கிறதுலேயும் நீங்கள் வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி கையாளலை. ஏங்க, உங்களை கூப்பிட்டு என்டிஏ மீட்டிங்கில் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சாருங்க அவர். யார், பிரதமர் உட்கார வச்சு பேசினா மோடி பக்கத்துலேயே. இன்றைக்கி நீங்கள் கூட்டணி அமைச்சு நாலு இடம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மோடி பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. இன்றைக்கி என்னாச்சு, உங்கள் நிலைமை எங்கே இருக்குது, தெருக்கோடியில் உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அரசியலில் வந்து சில முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இந்த எலெக்ஷன் எப்படி கிராஸ் பண்ணுறது, இந்த பிரிட்ஜை எப்படி கிராஸ் பண்ணுறது, அடுத்து 26ல் வர போகிற பிரிட்ஜை பற்றி நமக்கு கவலை இல்லை. இதில் நம்ம யார் கூட சேர்ந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம், காற்று எப்படி வீசிகிட்ருக்கு அது நீங்கள் பார்க்க வேண்டாமா. திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமான அணி வந்து வலிமையான அணி வந்து கண்டிப்பாக சில இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு ரிப்போர்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம். நல்ல டஃப் போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு 3-4 இடங்களை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். திமுக பக்கத்தில் இதுக்கு முன்னாடி அமர்ந்திருந்த தலைவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு எடப்பாடி பார்த்துருப்பார்ல, அதுலேருந்து பின்தங்கியிருக்கலாமோ. சரிங்க, அரசியல்ன்றது வந்து என்றைக்குமே நிரந்தரமான விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு கூட தான் போயிருக்காரு, பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நாளைக்கு என்னாகும்னு சொல்ல முடியாது. ஆனால் நிரந்தரமாக அமரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அது அதுலேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்றது தான் பாயிண்ட்டு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எவ்வளோ போகிறீங்க, அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு நீங்கள் இழந்துட்டீங்க. நீங்கள் உத்தவ் தாக்கரே கட்சியே உடைச்சவங்க அதிமுக உடைங்க. அதிமுக எங்கள் அதிமுகவில் 2017லேருந்தே பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. அவங்களுடைய முதல்ல இந்த அதிமுகவில் இருக்கிற தினகரனோ இல்லை வந்து சசிகலாவோ இல்லை ஓபிஎஸோ தேவையில்லாமல் பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸை உள்ளே கொண்டுறாங்க. பழனிசாமிக்கு என்னென்னா, அந்த 4.5 வருஷம் தான் முதல்வராக இருந்தபோது தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவர் பாஜகவோட அடிமையாக இருந்தார் அவர். ஆக்சுவலாக அவங்களுக்கு என்னென்னா வந்து பாஜக வந்து நம்ம தகராறில் வந்து எல்லாம் சரி பண்ணி விடுவோம்னு அவங்க காத்திருந்தாங்க. ஓபிஎஸ்னு தினகரெல்லாம் காத்திருந்தாங்க. பாஜகவுக்கு இவங்களை பற்றி என்னங்க கவலை. அதுதான் அரசியல்ன்றது என்னென்னா, கன்வீனியன்ஸுக்கு உங்களை பயன்படுத்தணும். என்னுடைய கன்வீனியன்ஸுக்கு உங்களை பயன்படுத்துகிறேன். 2096 தோற்ற ஜெயலலிதா 98 பிஜேபியோட தேர்தல் உறவு வச்சுருக்காங்க. மதிமுக பாமக எல்லாரையும் சேர்த்து வின் பண்ணாங்களா இல்லையா 10 இடத்துல? அது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது? அந்த தேர்தலில் அந்த சூழலில் நம்ம வின் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பழனிசாமி தலைவராக வந்திருக்கு, இந்த சூழலில் நீங்கள் வின் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. தொண்டர்கள் தொடர் தோல்வியில் துவண்டு போயிருக்காங்க. அப்போ அவங்கள உற்சாகப்படுத்தணும்னா ஒரு வெற்றி தான் உற்சாகப்படுத்தும், உங்கள் பர்சன்டேஜெல்லாம் உற்சாகப்படுத்தாது. அப்போ வெற்றியை பெறத்துக்கு என்ன பண்ணணும், யார் யாரோட சேர்ந்தால் யாரை சேர்த்தா எப்படி வெற்றி பெறணும்? அன்றைக்கி 2001 ஆஃபீஸ் ஆஃபீஸாக போனாங்கல்ல ஜெயலலிதா, 98 ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் எல்லோரும் சேர்த்தாங்களா இல்லையா? ஒரு சர்க்கிள் வரும்பொழுது அதுலேருந்து எப்படி மீண்டு வருதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சர்க்கிளில் இருக்கீங்க, கட்சி உங்ககிட்ட இருக்கலாம், மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்போ நீங்கள் வெற்றி பெறதன் மூலமாக தானே மக்கள் செல்வாக்கு நிரூபிக்க முடியும். இப்போ பர்சன்டேஜை வச்சு மக்கள் செல்வாக்கு சொல்ல முடியுமா நீங்கள்? அதனால தான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை, சரி எலெக்ஷனுக்கு பின்னாடி பிரிஞ்சு வந்தீங்க பாஜக விட்டு. அப்போ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டாமா? ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு, ஆன்டி மோடி ஸ்டாண்டு ஸ்ட்ராங்காக எடுக்க வேண்டாமா? அதுலேயும் வளவழா குழவழான்னு போனீங்கன்னா ஆன்டி அண்ணாமலை ஸ்டாண்டு தான், ஆன்டி அண்ணாமலை ஸ்டாண்டு, அப்புறம் ஆன்டி ஸ்டாலின் ஸ்டாண்டு. அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆன்டி ஸ்டாலின் ஸ்டாண்டு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுத்து பிரச்சாரம் பண்ணுறது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் ஆக்சுவலாக? ஸோ அதெல்லாம் பாயிண்ட் என்னென்னா, வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை, எலெக்ஷனுக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை, நீங்கள் போட்ட கேண்டிடேட்டும் சரியில்லை, மக்களுக்கு அறிமுகமான கேண்டிடேட் யாருமே கிடையாது. எல்லாமே வந்து வசதி வாய்ப்புகள் எந்தெந்த விதத்தில் வந்து கட்சி மேலிடத்தை கவனிக்க முடியுமோ அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் போட்டு எலெக்ஷனை சந்திச்சிங்க. சின்ன உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த ரிட்டைலர் ஓட் பேங்க்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு விட்டு பிரியாது இருக்கின்ற ஒரு விஷயமே தவிர, தொண்டர்கள் இந்த தொடர் தோல்வியினால தோண்டு போயிருக்காங்கன்றது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பார்த்தா தான் தெரியும். கொந்தளிக்கு எடப்பாடி பழனிசாமி 2019 ஒரு மெகா கூட்டணி அவங்க உருவாக்குனப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவையும் காப்பாற்றிட்டாரு, ஒரு மெகா கூட்டணியும் உருவாக்கிட்டாரு, ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு இங்கே ஒரு சொல்லப்பட்டுச்சு இல்லை. அதை இப்போ இந்த எலெக்ஷனில் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த எலெக்ஷனில் வந்து ஆன்டி மோடி ஆன்டி எடப்பாடின்னு ரெண்டு விதமான ஆன்டி இன்குவல்ஸ் இங்கே ப்ளே பண்ணிது. அதனால் திமுக வந்து ஒரு 38 இடங்களில் அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்க. இல்லை, எடப்பாடி ஒரு சிறந்த தலைவர், அவர் வந்து அதிமுகவையும் காப்பாற்றிட்டாரு, ஒரு மெகா கூட்டணியும் உருவாக்கிட்டாரு. சிறந்த தலைவர் அப்படின்னா அவர் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறலை, கூட்டணி அமைக்கிறதுல வெற்றி பெற்றார். பட் இந்த வாட்டி வந்து சூழ்நிலை வந்து கம்ப்ளீட்டாக மாறியிருக்கு.
இந்த வாட்டி நீங்கள் வந்து திமுக அணி பலமாக இருக்குது, திமுக பல வெல்ஃபேர் ஸ்கீம் செஞ்சுருக்கு, அதுக்கான செல்வாக்கு இருக்குது, கூட்டணி அது வந்து அதுக்கும் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, அதோட எதிர் திமுகவுக்கு எதிரான ஓட்டு மூணாக பிரியுது, அந்த மூணாக பிரியதை நீங்கள் தடுத்து நிறுத்தினால போயிருமே, மூணாக பிரியிற ஓட்டை நீங்கள் ரெண்டாக இப்போ பாஜகவுக்கும் திமுக எதிர்ப்பு போட்டு போகுது, நாம் தமிழருக்கு போகிறத விடுங்க, உங்கள் அதிமுகவுக்கும் போகுது, அதிமுகவும் பாஜகவும் கொண்டு போட்டால் திமுகவோட எதிர்ப்போட்டை நீங்கள் கன்சல்டேட் பண்ணிருக்கலாம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. ப்ரோ மோடிக்குன்னு ஒரு ப்ரோ மோடியாக மோடி வேணுமா வேண்டாமான்ற போது மோடி வேண்டும் என்கிற ஒரு குரூப் இருக்குது, நான் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட் இந்துத்துவா குரூப்பு உயர் ஜாதிகள்லாம் கிட்ட ஓரளவுக்கு ப்ரோ மோடியாக இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது, அந்த ஓட்டெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கலாம் இல்லையா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்குங்க. 2019 உங்களுக்கு எதிரான காத்தடிச்சு நீங்கள் தோத்தீங்க, 2024 வேறு, 2021 கூட்டணியோடு இருந்தீங்க, 75 இடங்கள் பெற்றீங்க கூட்டணியோடு சேர்த்து, இந்த வாட்டியே நீங்கள் கூட்டணியோடு போக வேண்டிய கம்பல்ஷனில் இருந்தீங்க, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக போயிருந்தீங்கன்னா டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்கலாம்ன்றது என்னுடைய விஷயம், அது நடக்காத போது நீங்கள் அதை பற்றி பேசி இனிமேல் பிரயோஜனம் இல்லைன்றது உண்மை. ஆனால் இனிமேல் 26 நோக்கி போகும்போது நீங்கள் உங்களுடைய இந்த செயல்பாடுகள்னால ரொம்ப வலிமை எழுந்து போயிருக்கீங்க. நீங்கள் இந்த வலிமை எழுந்து போயிருக்கிற விஷயத்தை சரி பண்ணணும்னா கட்சியை வந்து ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் தொடர் தோல்வியில் தொடர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க, ஏற்கனவே சோர்ந்து போயிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு பொதுக்குழு இமீடியட்டாக கூப்பிட்டு பிரிந்து போன எல்லாரையும் நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. தெரியவே இல்லை அப்படிங்கிறது தானே இன்றைக்கி பிரஸ் மீட்டில் நீங்கள் சொல்கிறீங்க. சவுத்தில் உங்கள் ஓட் பேங்கே காணாமல் போயிடுது, எங்கே போச்சு நீங்கள் சொல்லுங்கள். சவுத்தில் உங்கள் ஓட் பேங்கே இல்லையே. நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பிரிக்காதீங்க, அப்படினா ஜெயலலிதா பிரித்து பார்த்தாங்களா? அவங்களுக்கு எல்லா தேர்தலும் ஒரே தேர்தல் தான். 2014 பார்லிமெண்ட்டும் ஒன்று தான், 2014 சட்டமன்றமும் ஒன்று தான். அவங்க வந்து இந்த தேர்தல் வேறு, அந்த தேர்தல் வேறு, முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்கிறது முடிஞ்சு. அதாங்க, எல்லா தேர்தலும் வந்து வெவ்வேறு சூழலில் நடக்குது, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தேவையாக இருக்குது. 2001 வந்து திமுக ஜாதி கூட்டணி அமைச்சிருந்ததுனால அதே கூட்டணி தொடர்ந்து அமைச்சாங்களா? டக்குன்னு உடனே மாறுறாங்கல்ல. 2004 வந்து உடனே தேசிய ஜனநாயகம் இதுக்கு போகிறாங்க, யூபிஏக்கு போகிறாங்கல்ல, மாற்றுறாங்கல்ல, ஸ்ட்ராட்டஜி மாறுதில்ல. அரசியலில் வந்து நீங்கள் தேர்தலில் எவ்வளவு இடங்களில் வெற்றி பெறுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய நிலைமை கணக்கிடப்படுது. ஆக்சுவலாக அப்போ நீங்கள் வாங்கின ஓட்டு சதவீதத்தை வச்சு நாங்கள் கணக்கிட மாட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு இடமாவது பெற்று நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, ஆனால் கேரளாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கப்பா, தமிழ்நாட்டிலையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு, அது ஒரு பாஜக பரவாயில்லப்பா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில், அதிமுக பரவாயில்லப்பா பழனிசாமி தேர்தலில் ரெண்டு இடமாவது வந்துடுச்சுப்பா அப்படி சொல்கிறது எப்படி இருக்குது? இல்லைங்க, நாங்கள் 19 20% ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்கிறது எப்படி இருக்குது? ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். அந்த மக்களுடைய பார்வையில் நீங்கள் வெற்றி பெற்றாலே தவிர மற்ற இடம்லாம் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக பேசப்படாது. ஆக்சுவலாக அதுதான் அடிப்படையான விஷயம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் தோற்றது மட்டும் இல்லாமல் கட்சியும் ரொம்ப பலவீனமாக கொண்டு போயிட்டீங்க. அது 26 நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இல்லை நான் தான் பெரிய ஆள், எம்பி நாடு தான் எல்லோரும் இருக்காங்க, என்னால் தான் 20% ஓட்டே கிடச்சிதுன்னு நீங்கள் அந்த ஆங்கிளில் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து கட்சியை மேலும் பலவீனமாக்கும். இப்போ 26 பற்றி இன்றைக்கி கேள்வி கேட்கப்பட்டுச்சு அவர்கிட்ட. அப்போ அவர் வந்து நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் அப்படின்னு அந்த வீடியோவை எடுத்து காட்டியிருக்காரு. 2026 தனித்து தான் நாங்கள் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ற வீடியோவை காமிச்சிருக்காரு. அண்ணாமலைக்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க, 26 மாறுமானே, நான் இல்லைனா ஒன்றா கூட்டணி அமைக்கலாமே தவிர நான் இருக்கிற வரைக்கும் அதிமுகவோடு 2026 கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை சொன்னது தான் தமிழிசை சொன்னாங்க. கூட்டணியை பற்றி முடிவு பண்ண வேண்டியது கட்சி மேலிடன்னு அவங்க ஒரு பதில் சொல்லிட்டாங்க. அண்ணாமலைக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் அண்ணாமலை இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கூட்டணியை தடுத்தது அண்ணாமலைன்னு தெரியுது, வேலுமணி சொன்னது கரெக்டுன்னு தெரியுது, கட்சி மேலிட விரும்பியும் கூட மாநில தலைவர் சொன்னதை கேட்டுட்டு கட்சி மேலிட முடிவு பண்ணிடுச்சு. இன்றைக்கி எடப்பாடிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது மாதிரி பாஜக வந்து மெஜாரிட்டி வாங்கலையே என்ன காரணம்னு. இந்த மாநிலத்தில் அண்ணாமலை மாதிரி பல மாநிலங்களில் தலைவர் இருப்பாங்க பொருட்கள் அதான் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இன்டைரக்டாக அவர் அண்ணாமலையை வந்து ஹிட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம பாயிண்ட் என்னென்னா, அண்ணாமலை வந்து 2026 என்ன நடக்கும்னு அவர் சொல்லக்கூடிய பொசிஷனில் இப்போ அவர் இல்லை. ஏன்னா அவருடைய நிலைமையே என்ன ஆகும் தெரியும், ஏன்னா அவர் தோற்று போயிட்டதுனால, அவரே தோற்று போயிட்டதுனால அவருக்கு வழக்கப்படி பாஜக பாரம்பரிய எப்படி அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தோற்றவங்களுக்கெல்லாம் பாஜக ஆனர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாரம்பரியத்தில் தமிழிசைக்கு கவர்னர், முருகனுக்கு மந்திரி, நீ தோத்துட்டியா வாப்பா அவனுக்கு ஒரு மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நாளைக்கு ஒரு மந்திரி பதவி, இணையமைச்சர் பதவி ஏதாவது கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இவர் மாற்றப்படுவது நிச்சயம். இவர் ஏதோ ஒரு வகையில் இவர் தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்படுவது நிச்சயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக பார்வையிலேருந்து நீங்கள் பலமாக இருங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி பலவீனமாக போனீங்கன்னா உங்கள் கூட எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரமாட்டான். நீங்கள் பலமாக இருந்தால் உங்கள் கூட 4 கட்சி கூட்டணிக்கு வருவான். பாஜக வராட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பலமாக இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாநில கட்சியை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
அந்த ரோலுக்கு நீங்கள் தயாராகுங்க. இப்போ உங்களை வலிமைப்படுத்தி கொண்டு தயாராகுங்க. பாஜக ஒரு தேசிய கட்சியை, அது பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஒரு தேசிய கட்சியை மாநிலத்தில் வந்து ஆட்சியில் அமர வைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அது மாநில கட்சிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா மறுபடியும் திமுக தான் வரும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சில இடத்துல டப்பை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிங்க. தேசிய கட்சி மாநில எலெக்ஷனில் தேசிய கட்சிக்கு ஒரு ஸ்கோப்பும் இங்கே கிடையாது. வேணால் இடங்கள் வேணால் பரலாமே தவிர ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னும் 10 வருஷத்துக்கு டெஃபினட்டாக முடியாதுன்றது என்னோடய கருத்து. ஸோ அதனால் நீங்கள் ரெடியாகுங்க. நீங்கள் ரெடியாக எப்படி ரெடியாக முடியும்? எல்லாரையும் சேர்த்துன்னு தான் ரெடியாக முடியும். ஏன்னா இன்றைக்கி சவுத் சைடில் உங்களுக்கு தோல்வி கிடச்சிருக்கு. நாளைக்கு பாமக அவங்க கூட்டணியில் நடி மத்திய மண்டலத்துலேயும் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. கொங்கு மண்டலத்துலேயும் பாஜக தனியாக இருந்தால் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. அப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த்தானாலே தவிர மக்கள் பார்வையில் நீங்கள் ஒன்றுபட்ட ஒரு கட்சியாக வந்துட்டீங்கன்னா அதுவே ஒரு செல்வாக்கு சேர்க்குற ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நீங்கள் மாறினாலே தவிர உங்களுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நோக்கி நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போது நீங்கள் பொதுக்குழு கூட்டி பிரிந்தவர்களை ஒன்று கூட்டி ஒரு கூட்டுத்தலைமையை கொண்டு வாங்க. ஒரு கூட்டுத்தலைமையை வந்து 26 வரையும் ஒரு கூட்டுத்தலைமை வைங்க. நீங்கள் சசிகலாவையோ தினகரனையோ பார்த்து பயந்து அந்த குடும்பம் மறுபடியும் ஆதிக்கம் செலுத்தும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அன்றைக்கி சசிகலா ஆதிக்கம் செலுத்தியது காரணம் ஜெயலலிதா கொடுத்த பவர். ஜெயலலிதா கொடுத்த பவர் ஆஃப் அட்டர்னியை வச்சு அவங்க ஆதிக்கம் செலுத்தினாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமை அவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி அவங்க யார் எந்த பொசிஷனில் இருக்கா அவங்களுக்கு தெரியும். அவங்க இன்றைக்கி அவங்க தோழமை உணர்வு உடனே எல்லாரையும் அணுகுவாங்க. அந்த மாதிரியான அந்த காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த கவலையை விட்டுட்டு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு ஒரு கூட்டுத்தலைமையை உருவாக்குங்க. ஒரு கூட்டுத்தலைமையை உருவாக்கி 26 தேர்தலில் சந்திங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை நம்பி நிறையா கட்சிகள் வருவாங்க. திமுகவுக்கு ஒரு பலமான போட்டியை நீங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பழனிசாமி ஆகிய நான் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவனாகிவிட்டேன், 26ல என்னெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நீங்கள் ஒரு காணல் இந்த மாதிரி ஒரு போயிருந்தீங்கன்னா அது ஒரு கனவாக தான் போய் முடியும். ஆக்சுவலாக இப்போ தேசிய அளவில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போயிருக்கு. அவங்க வந்து நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரோட ஆதரவோடு ஆட்சி அமைக்க போகிறாங்க. இப்போ எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, சந்திரபாபு நாயுடு ஆல்ரெடி வந்து மோடி மேலே நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் கொண்டு வந்தார். தீவிரமான மோடி எதிர்ப்பாளராக இருக்கார். நிதிஷ்குமார் எப்போது வேண்டும்னாலும் கூட்டணி மாறக்கூடியவர், அதனால் இந்த ஆட்சி நீண்ட நாள் நீடிக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. இன்னும் அவங்க சொல்லணும்னா, தேர்தல் தோல்விக்கு பிறகும் எதிர்கட்சி இந்தியா கூட்டணி உற்சாகமாக இருக்காங்க. அவங்க எந்த இடத்துலையுமே அவங்க வந்து அவங்களுடைய கவலையோ அதிர்ச்சியோ தெரிவித்த மாதிரி இல்லை, உற்சாகத்தோடு தான் இருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சி நீடிக்குமா? இந்த கூட்டணி அப்படிங்கிறது நீடிக்குமா? இந்தியா கூட்டணியுடைய உற்சாகத்துக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க? இல்லை, இந்தியா கூட்டணியோட உற்சாகத்துக்கு காரணம் அவங்க அதிக இடங்கள் பெற்றிருப்பது உற்சாகத்துக்கு காரணம். ஆட்சிக்கு வரலன்றது அவங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கூட மோடியை வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் கொண்டு உட்கார வச்சுருக்காங்க இல்லையா. 10 வருட காலம் எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாமல் சுயமாக ஒரு சர்வாதிகாரத்தனமான முடிவுகள் எடுத்து ஓடிக்கொண்டிருந்த மோடிக்கு ஒரு நடுவில் ஒரு தடையை ஹர்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் போட்டாங்க. அதுதான் அந்த தேர்தல் முடிவுகள் காட்டுற ஒரு விஷயம். இனிமேல் அவர் வந்து என்டிஏ என்ற கூட்டணியை கட்டியமைக்க வேண்டிய கட்டி ஆள வேண்டிய இல்லை அதை வந்து காப்பாற்றி எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமையில அவர் கருத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது வந்து அவருடைய 10 வருஷ கால விஷயத்துக்கு மாறானது, முற்றிலும் மாறானது. அதை அவர் எப்படி பண்ண போகிறாருன்றது அவருடைய அரசியல் பக்குவத்தை பொறுத்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் அதை விட்டுட்டு அவர் வந்து இந்தியா கூட்டணி வந்து வாழ்ச்சிக்கு வந்திருக்கலாம். அது கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் எதிர்பார்த்து அதிக இடங்களை பெற்றிருக்கலாம். மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் பெற்றிருக்கலாம். இந்த மாதிரில பெற்றிருந்தால் பீகாரில் இன்னும் கொஞ்சம் அதிக இடங்கள் பெற்றிருந்தால் இந்தியா கூட்டணி 270 ரீச் பண்ணியிருப்பாங்க, 72 ரீச் பண்ணியிருப்பாங்க. அது போய் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜகவுக்கும் வந்து உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்கள் கவுத்து விட்டுடுச்சு, மேற்கு வங்காளம் கவுத்து விட்டுடுச்சு, மகாராஷ்டிரா கவுத்து விட்டுடுச்சு, வேறு பல மாநிலங்களில் அவங்க வந்துட்டாங்க. கேரளாவில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இந்தியா கூட்டணிக்கும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் சரி, அல்லது பாஜகவுக்கும் சரி, ஏதோ சில மாநிலங்களில் வந்து உற்சாகமான முடிவுகள், சில மாநிலங்களில் வந்து ரொம்ப வருத்தப்படத்தக்க ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த நாயுடு அண்டு நிதிஷ்குமாரோடைய சப்போர்ட்டில் கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் இது எவ்வளவு நாள் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே மனசுக்குள்ளே, இது நிலைக்குமா நீடிக்குமான்ற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் இருக்குது. என்ன காரணம்னா, இவங்க ரெண்டு பேருடைய கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் தான். இவங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய ஆட்கள். நிதிஷ்குமாரும் பல்டி அடிக்கிறதுல பெரிய ஆள், பல தடவை ஆர்ஜேடி பிஜேபின்னு மாறி மாறி அடிச்சிருக்கார். நாயுடுவும் வந்து ஆதிகாலத்துலேருந்தே பெரிய கொட்டை போட்ட ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து 75லேருந்தே பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் வந்து அவங்க மாமனாரையே கவுத்துட்டு 94ல் அவர் எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி நடத்தி ஒரு ஸ்திரமான ஒரு அரசியல் நடத்தினவர். 2016ல் பாஜக என்டிஏ கூட்டணி விட்டு வெளில வந்தவர்.
அவருக்கு வந்து இப்போது இந்த காலத்தின் கட்டாயமாக பாஜகவோட இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் ஆந்திராவில் ஆட்சிக்கு வந்திருக்கார், அவருக்கு மத்திய அரசோட தயவு தேவையாக இருக்குது, நிதி வேண்டியிருக்கு, பல்வேறு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, உறுதிமொழியெலாம் கொடுத்துட்டாரு. அதனால் இந்த சமயத்தில் என்டிஏல பாஜகவோட பயணம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். நிதிஷ்குமார் அங்கே பீகாரில் பாஜகவோட ஆட்சி நடத்துகிறார், அவரும் பயணம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். மற்ற ஜேடிஎஸ் ஷிண்டேலாம் அவனுங்க அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன மார்ஜினாக வச்சுருக்காங்க. இரண்டு பேருக்குமே இப்போ இந்த சைடு வந்தாலும் ஆட்சி இருக்குதான, இந்த சைடு வந்தாலும் அவங்க வந்து மேக்கப் பண்ண முடியாது. இவங்களுடைய ஃபிகர்ஸ் 234 272 போகிறதுக்கும் சாலிடாக ஒரு கட்சி 240 வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் 32 தான் மெஜாரிட்டிக்கு தேவைன்ற போது இந்தியா கூட்டணியை விட இது கொஞ்சம் ஒரு நிரந்தரமான அமைப்பாக இருக்குமோன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வரும். கூட்டணியே அவங்க இன்னும் சில கட்சிகளையும் கூட வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து 22 கட்சிகள் சேர்ந்து நீங்கள் அங்கே 100 போயிடுத்துனா மீதி இருக்கிற 134 பல்வேறு கட்சிகள் இருக்குது. அதில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க, மம்தா இருக்காங்க, ஸ்டாலின் இருக்கார், உத்தவ் தாக்கரே இருக்கார், சரத்பவார் இருக்கார், அங்கே ஏகப்பட்ட தலைவர்கள். அங்கே சந்திரபாபு நாயுடு நிதிஷும் போனால் அங்கே 8வது 10வது இடத்துல தான் அவங்க இருக்கணும். ஏன்னா நம்பர்ஸ் அப்படி இருக்குது. 22 திமுக அது கீழே தான் அவங்களாம் வருவாங்க. 37 அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துடுவார், ஸ்டாலின் வந்துடுவார். நீங்கள் 5வது 4வது 5வது இடத்துலேயே போகிறீங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே குறையும் இல்லை. ஸோ அவங்க அப்படி ரெண்டாவது இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கலை, பெரும்பான்மை இடத்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சூழலில் வந்து இவங்களுக்கு இப்போ இந்த நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் இதை விட்டால் பெஸ்ட்டு ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த பெஸ்ட்டு ஆப்ஷனே வந்து நிரந்தரமான ஆப்ஷனான்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இது எப்படின்னா ஒரு கையில் கத்தியை பின்னாடி வச்சுட்டு இன்னொரு கையில் கை கொடுக்குற மாதிரியான விஷயம் தான் அங்கே நடக்குது. இப்போ ஆக்சுவலாக ரெண்டு பேருமே முகத்தில் புன்சிரி போட இருக்காங்க, இது நீடிக்கும் நிலைக்கும்ன்றாங்க, பின்னாடி கத்தி இருக்குது. இவன் மனசில் என்ன என்ன இருக்குன்னா இந்த ஆள் எப்போ நம்ம கோப்பானோ, அவன் இவங்க தயவுலையாக நம்ம கட்சி நடத்தணும், ஆட்சி நடத்தணும், எப்போ நம்ம ஃபுல் மெஜாரிட்டி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இவன் என்ன நினைக்கிறான், சந்திரபாபு இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் எப்போ இவங்க எப்போ இவர் எப்போ நம்மளை கவுத்துட்டு ஒரு சுயமான ஒரு மெஜாரிட்டிக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு மிஸ்ட்ரஸ்ட்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஆனால் வாய் பேசும்போது மட்டும் இல்லை இல்லை மோடி மாதிரி ஒரு தலைவர் நாட்டுக்கு தேவை, நாங்கள் நிரந்தரமாக 5 வருஷம் ஆட்சி நடத்துவோம், இதெல்லாம் நடக்கும். அரசியலில் வந்து நீங்கள் இன்றைக்கி ஒன்று பேசுவீங்க, நாளைக்கு ஒன்று பேசுவீங்க, நாளைக்கு ஒன்று பேசுவீங்க. இதே சந்திரபாபு நாயுடு மோடியை விட ஒரு மோசமான தலைவர் கிடையாதுன்னு பேசின பேச்சும் வீடியோலாம் போயிட்டுருக்கிறது நம்ம பார்க்குறோம். அவர் இன்றைக்கி என்ன பேசுகிறார், இந்த சமயத்துக்கு மோடி தான் நிரந்தரமானது. இது எத்தனை நாள் இது அது அங்கே அமைய போகிற ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, உங்களுடைய கொள்கைகளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அது இந்துத்துவ கொள்கையை வச்சு ஆட்சி நடத்தின்னு வந்திருந்தாங்க. 10 வருஷம் கேள்வியே கேட்கல அவங்க நடத்தின்னு வந்தாங்க. நீ உங்களுடைய இது நீங்கள் செக்குலரிசம் மதச்சார்மையை பேசுகிற நிதிஷ்குமார் நாயுடு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற நாயுடு, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு உயிர் உள்ளவரை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இவர் யார், மோடி அந்த பக்கம். அதே சமயம் அடிப்படையில் டிஃப்ரென்ஸ், பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிற மோடி ஒரு பக்கம், அது வந்தால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிற நாயுடு ஒரு பக்கம், இதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்கிற பாஜக ஒரு பக்கம், அது வந்தால் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இவங்க இருக்காங்களான்னு ஒரு கேள்விக்குறி இன்னொரு பக்கம். ஸோ இந்த மாதிரி டீலிமிட்டேஷனில் தென்னிந்தியாவுக்கு இடங்கள் குறையும்னு சொல்கிற குறையும், அதை நடத்த போகிற பாஜக ஒரு பக்கம், அது நடத்த விடுவாங்களான்ற சொல்கிற நாயுடு ஒரு பக்கம், ஜாதிவாரி கணக்கு சொல்கிற நிதிஷ் ஒரு பக்கம், வேண்டான்னு சொல்கிற பாஜக ஒரு பக்கம். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் குறைந்தபட்ச செயல்திட்டம் எதுவும் போடாமல் ஒரு ஆட்சியை நடத்திடுவீங்களா? சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள், அங்கே காசி மதுரால வந்து மசூதி இடிச்சுட்டு கோவில் கட்டணும்னு சொல்கிற பாஜக ஒரு பக்கம், இருக்கிற எந்த மசூதியும் இடிக்கூடாது, மதங்களுக்கிடையே நல்லிணக்கம் வேணும்னு சொல்கிற நாயுடு ஒரு பக்கம், இப்படிலாம் போயின்னு இருக்கிற போது அன்றாட அன்றாட ஆட்சி நிர்வாகத்தில் பாஜகவுடைய கரங்கள் எல்லா இடத்துலையும் நீளும்போது, இவர்கள் மந்திரிக்கும் பல பிரஷர்கள் வரும்போது, கூட்டணி கட்சிக்கார மந்திரிகளுக்கும் பிரஷர் வரும்போது, இல்லை பல கொள்கை முடிவுகளை வந்து இவங்களை கேட்காமல் எடுத்துட்டாங்க வச்சுக்கும்போது, இல்லை பல விஷயங்கள் மைனாரிட்டி சிறுபான்மையோருக்கு எதிரான பல விஷயங்களை அவங்க முடிவெடுக்கிறாங்க, இல்லை பல மாநிலங்கள் நடக்குதுன்ற போது எப்படி இவங்க ரெண்டு பேரும் அதில் இருப்பாங்க ஆக்சுவலாக? அதனால் வந்து ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு, இப்போ என்டிஏன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்காருல்ல தேர்தல் பிரச்சாரத்தில், ஒரு தடவை என்டிஏ சொன்னாரா? சொல்லலை. பக்கா அரசியல்வாதி மோடி, அவருக்கு தெரியும் எந்த சமயத்தில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ப்ளே பண்ணணும், முகாரி ராகம் எப்போ பாடுறது, இன்னொரு ராகம் என்ன, இந்த வேலைக்கு பாட வேண்டிய ராகம் என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுப்பார். அது பக்தி ராகம் பாடுறதா, சந்தோஷமான ராகத்தை பாடுறதா, சோகமான ராகத்தை பாடுறதான்னு கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம 10 வருஷம் என்டிஏ ஆட்சி நீடிக்கும்னா அவர் பேசுகிறார். ஒரு பக்கம் நாயுடு பேசுகிறார், ஒரு பக்கம் நிதிஷ் பேசுகிறார். இதெல்லாம் வந்து பேசுகிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர, உண்மையான ப்ராக்டிக்கலாக இந்த ஆட்சி நடக்கும்பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஜக என்னைக்கு தன்னுடைய கட்சிக்கு மெஜாரிட்டி வரணும்னு சில முயற்சிகள் எடுத்து கட்சிகளை பிளக்க முயற்சி பண்ணுறாங்களோ அப்போ இந்த ஆட்சிக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், அப்போ இவங்களும் பிரச்சனை. அதனால தான் சபாநாயகர் போஸ்ட்டை நாயுடு நிதிஷ்குமாரோ ஏன் கேட்குறாங்கன்னா,
கட்சி தாவல் தடை சட்டத்தை அமுல்படுத்துகிற அந்த பொறுப்பு ஸ்பீக்கர்கிட்ட இருக்கிறதுனால நாளைக்கு பாஜக ஏதாவது விளையாடினாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஸ்பீக்கர் போஸ்ட்டை அவங்க கேட்குறாங்க. அவங்க அதிகாரம் இருக்கிற போஸ்ட்டை கேட்குறாங்களோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கு போஸ்ட்டை கேட்குறாங்களோ, ஸ்பீக்கர் போஸ்ட்டை முக்கியமாக கேட்குறாங்க. அதனால் அதை பாஜக கொடுக்க மாட்டாங்க. பாதுகாப்பு, உள்துறை, நிதி போன்ற விஷயம், வெளியுறவுத்துறை, இந்த நாலு விஷயத்தை பாஜக யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸ்பீக்கர் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. நாளைக்கு சாயந்தரம், நாளைக்கோ நாளைக்கோ சாயந்தரம் மந்திரி சபையை பதவி ஏற்றுக்குது. ஆக்சுவலாக நாளைக்கு சாயந்தரம் தான். ஆமாம், இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அவங்க வந்து மந்திரிகள் லிஸ்ட்டாக அவங்க கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதுவரையும் அவங்க ஃபைனலைஸ் பண்ண மாதிரி தெரியல. அதுக்குள்ளே அண்ணாமலைக்கு மந்திரி பதவின்னு இங்கே இருக்கிற வார் ரூம்லேருந்து வதந்தியை கிளப்பி போடுறானுங்க. நன்றி சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. Nagai mun padivu thittam jewelry exchange 100% seidaram kediyadu. Palaya nagaiyin adhe edaikku pudhu nagai. Lalita Jewelry. minnambalam.com tamilin mudhal mobile pathrikai.